ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம தினம் தினமும் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய தகவல்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது ரோஸ் செடிகள் மேலே. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய காதல் இருக்கும், ஆனால் அந்த ரோஸ் செடி வந்து நம்மளை பாடாப்படுத்தும், நல்லாவே வளராதுங்க. அதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே கண்குளிர இதை பார்த்துக்கோங்க. மொட்டுக்களை பாருங்கள் நம்ம வீட்டில். அதே மாதிரி இவங்களை பாருங்கள், இவங்களை எட்டி பறக்கணும்னா ஏணி போட்டு தான் பறக்கணும் போல். இவங்க மொட்டு வச்சுட்டே இருக்கிறனால என்னால் இதை வந்து ப்ரூன் பண்ணி விட முடியாமல் இருக்கேங்க. இல்லை அப்படின்னா மொட்டுக்கள் இருக்கும்போதே ப்ரூன் பண்ண மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ வளர விட்டுட்டேன், முருங்கை மரத்துக்கு ஈக்குவலாக வளர விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஷயத்துக்கு வரலாம். டைபேக் வரும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம வாங்கிட்டு வந்து வச்ச உடனே வந்து அந்த நுனி வந்து கருகிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கருகி கம்ப்ளீட்டாக அந்த செடி ஃபுல்லாகவே கருகி போயிடும். ஸோ அதுக்கு என்ன தீர்வுங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த டைபேக் வர்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குதுங்க. ஒன்று வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா, பூக்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி விடுவோம். அப்படி கட் பண்ணி விட்ட உடனே அப்படியே கருகிட்டே விடும் வெயில் தாங்காமல். அதுக்கப்புறம் சில நேரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் வேரில் வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து அந்த மாதிரி நுனி கருகிட்டே வருங்க. அந்த மாதிரி வந்த செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்குதா இந்த செடி. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் எல்லா செடிகளும் மேக்ஸிமம் ரோஸ் செடிகள் வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கோம். இந்த செடியை வந்து வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணிட்டேங்க. எல்லா செடியும் அப்படி தான் கட் பண்ணி நுனியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தான் வச்சேன். அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, பூக்கள் இருக்கும்ல, அந்த பூக்களை கட் பண்ணி தான் வச்சேன். எல்லா செடியும் பொழைச்சிக்கிட்டாங்க, இந்த செடி மட்டும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுனி வந்து கருகிட்டே வந்துட்டாங்கங்க. ரொம்ப கவலையாக போச்சு. எல்லோரும் நல்லா வந்துட்டாங்க, இவங்க மட்டும் இப்படி ஆயிட்டாங்களேன்னு இந்த பாருங்கள் இப்படி பட்டுட்டே போனாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்க, கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தாழையை நம்ம வீட்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க. ஒரு பெரிய பீஸாக ஃபுல் பீஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த விழுதை இந்த மாதிரி ஒரு 5 லிட்டர் தண்ணி பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கருகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செடிங்களுக்கு கொஞ்சமாக 1 கப் விட்டோம்னா போதுங்க, சூப்பராக வரும். அதுக்கு மட்டும்தான் விடணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எல்லா செடிகளுக்கு விட்டாலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் அது காப்பாற்றும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு செடி இங்கே பாருங்களேன், இப்படி கருகிட்டு வராங்களா லைட்டாக. ஸோ அதுவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம விட போகிறோம். அது மாதிரி என்ன ஆகும்னா, சில செடிகளில் வேரில் பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக இலையெல்லாம் உதிர்ந்து இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக கருகிடுவாங்க. இந்த மாதிரி செடிகளை கூட நம்ம இந்த கத்தாழை காப்பாற்றிடுவாங்க. நான் உங்களுக்கு இது ஊற்றுனதுக்கப்புறம் தளிர் வந்ததை கூட காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்களேன், தெரியுதா தளிர் வந்திருக்குல்ல, இவங்க காப்பாற்றிடுவாங்கங்க. சப்போஸ் உங்களுக்கு அரைக்க முடியலன்னா கட் பண்ணி கூட எல்லா செடியிலையும் மண்ணுக்கடியில் போட்டு விடுங்க. இந்த கத்தாழை பயங்கரமாக வேலை செய்வாங்கங்க. ரோஸை காப்பாற்ற இவங்களை விட்டால் நமக்கு ஆளே கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் ரொம்பலாம் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக கொஞ்சமாக இப்படி கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். பாருங்கள் எல்லா ரோஸ் செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஊற்றிட்டேங்க. ஏன் அப்படின்னா ரோஸில் தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வரும் நமக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட போத்திடலாம். அப்படியே நம்ம வீட்டினுடைய மகாராணி ரெண்டு பேர் இளவரசிகள், இவங்களுக்கு ஊற்றிடலாம். இவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சும்மா ஜைஜாண்டிக்கா செம்மையாக வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கும் நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி வேலை தானங்க, கட் பண்ணி போட்டு மண்ணை தோண்டி உள்ளே வைக்கணும்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு டபாலில் ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி விட்டுறீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பராக இவங்களை காப்பாற்றிடலாம். இல்லைன்னா இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கங்க, ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.